வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சோகமான செய்தி என்னன்னா, தமிழ் சினிமாவோட மிக பிரபலமான முன்னணி நடிகை ஒருவர் இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. மரணப்பிடியில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலானது வெளியாகி அவருடைய ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் சினிமா திரையுலகத்தினருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அந்த பிரபலமான நடிகை யாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவில் 1980-90களின் காலகட்டங்களில் அறிமுகமான நடிகைகளில் மிக முன்னணி நடிகையாக வளம் வந்த நடிகை நதியா அவர்கள் தான் இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலானது வெளியாகிருக்கு. தமிழ் சினிமாவில் 1980களில் தான் நதியா அவர்கள் சினிமாவில் அறிமுகமானார். இவருடைய திரைப்படங்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு. அன்றைய முன்னணி நடிகர்களான ரஜினிகாந்த், பிரபு, கார்த்திக் இவங்க எல்லாரோடையுமே இணைந்து நிறைய வெற்றி திரைப்படங்களை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10-15 வருடங்களுக்கும் மேலாகவே தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகைகளில் ஒருவராக வளம் வந்துகிட்டு இருந்தார் நதியா அவர்கள். ஒரு காலகட்டத்தில் நடிகை நதியா அப்படின்னு சொன்னாலே அவர்களுடைய பெயரில் எல்லா விற்பனைகளும் நடந்திருக்கு. நதியா சேலைகள், நதியா அலங்கார பொருட்கள், நதியா வளையல் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு நதியா அவர்கள் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பிரபலமும் அடைஞ்சிருக்காரு. இன்றைக்கு வரைக்குமே அவருடைய அந்த இளமையை தொடர்ந்து அவர் மெருகேற்றிக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 53 வயதுகளை கடந்தும் இன்னைக்கு ஒரு இளமையான பெண் போலவே தான் காட்சியளிக்கிறாரு. யோகா, உடற்பயிற்சி போன்ற பல விஷயங்களை மேற்கொண்டு இன்றைக்கும் என்றும் இளமை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நடிகை நதியா அவர்களுடைய அழகை பார்த்து பொறாமைப்படாத பெண்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தன்னுடைய உடற்கட்டை அவர் மெருகேற்றிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு. நீண்ட வருடங்களுக்கு பின்பு பார்த்தோம் அப்படின்னா, ஜெயம் ரவி அவர்களுடைய இளமையான அம்மாவாக எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் நடித்து மிகப்பெரிய அளவில் பிரபலமடைஞ்சார். ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகையாக வளம் வந்த இவர் ஒரு கட்டத்தில் திருமணம் செஞ்சுக்கிட்டு அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டார். அதுக்கப்புறமா அங்கேருந்து திரும்பி வந்து மும்பையில் இருக்க ஒரு ஏரியாவில் தான் இவர் வசித்து வராரு தன்னுடைய குழந்தைகளோட. இந்த ஒரு சூழலில் தான் இவர் சம்மந்தப்பட்ட புகைப்படங்கள் சமீபத்தில் வெளியாகி மிகப்பெரிய அளவில் வைரலாகவும் பரவிக்கிட்டு இருந்துச்சு. நடிகை நதியா அவர்கள் இப்போ கூட தமிழ் திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கு மிகவும் ஆர்வமாகத்தான் இருக்கார். தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு சினிமாக்கள்லையும் இப்போது இவர் நிறைய முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிட்டு வராரு. தொடர்ந்து நடிகர் நடிகைகளுடைய அம்மா, அத்தை போன்ற கதாபாத்திரங்களில் நடித்து மிகப்பெரிய அளவில் பிரபலமும் அடைஞ்சிருக்காரு. நடிகை நதியா அவர்களுக்கு இப்போ கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதில் இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே இந்த கொரோனா தடுப்பூசியோட 2 டோசேஜ்களுமே எடுத்திருக்காரு நதியா அவர்கள். 2 டோசேஜான அந்த தடுப்பூசிகளை எடுத்ததுக்கு பின்பும் கூட நதியா அவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு. இதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சையில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலானது இன்றைக்கி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுத்துருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக இருந்து இன்றைக்கு வரைக்குமே தமிழ் சினிமாவோட பிரபலமான நடிகையாக வளம் வந்துக்கிட்டு இருக்க நடிகை நதியா அவர்கள் இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலானது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. நடிகை நதியா அவர்கள் சீக்கிரமாக பூரண குணமடைஞ்சு திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்கள் பலரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பிரார்த்தனைகளையும் மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. நடிகை நதியா பற்றின உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.